அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில்ல 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜூன் 30th. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:00 ஆகுது. ஸோ எவ்ரிடே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM அப்புறம் நமக்கு என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக பார்ப்போம். இன்றைக்கி கரெக்டாக 12 PM நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்தபடி ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்னால தான் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஸோ இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான். எவ்ரிடே வந்து கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். கரண்ட்ல பை கால்னா நெக்ஸ்ட் செல் கால். ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எவ்ரிடே அந்த கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுத்துரும். வர்ற கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கரெக்டாக 12 PM செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் கால்ன்றனால ரெட் கலர் கேண்டில். கேண்டிலுடைய கலர் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். யார் வேணாலும் கேண்டிலுடைய கலரை பார்த்தாலே மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கூட ஓகே இப்போ ரெட் கலர் கேண்டில்ஸ் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு, அப்போனா இப்போ க்ரூட் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு ஐடியாவுக்கு வந்துக்கலாம். என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அதிலே ஒரு ஒயிட் கலர் லைன் வந்துடும். ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். செல் அட் 8665 தான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஸோ இது செல் கால்ன்றனால கீழே வருது. இதே பை கால்னா டார்கெட் லைன் வந்து மேலே வந்திருக்கும். 8643.84 இருக்குது. ஸோ 34 இருக்குது. ஒரு 22 பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. இந்த 22 எப்படி பிரேக் அவுட் பண்ணுது, எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லையா மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் லைனை கிராஸ் ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ஆஃப் ட்ரேடிங்லே மார்க்கெட் நல்லா டவுனில் இறங்கினது. ஃபஸ்ட் டார்கெட்டை ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. 8645 வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 டவுன் சைட் வேணும். 2 டவுன் சைட் இறங்குச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 12:22 ஆகுது. நமக்கு நெக்ஸ்ட் ஒரு 10 எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் டார்கெட்டே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு 20 ஆஃப் ட்ரேடிங், அதாவது ஒரு 12:00 ஜெனரேட் ஆன கால் 12:22 ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் 1 சார்ட்ல நமக்கு கிடைச்ச செல் கால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் 5 என்ட்ரி பாயிண்ட், அதுக்கப்புறம் டவுன் சைட் மொமெண்டம். 10 ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டார்கெட் 99% அச்சீவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த 2 நெக்ஸ்ட் ஒரு 10 ஆஃப் மூவ்மெண்ட்ல டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் சைட் தான். செகண்ட் டார்கெட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு தான். ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு க்ரூட் ஆயில் 12 PM நமக்கு வந்து ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகி அழகாக பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.